ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நமக்கு வந்து டோட்டில் இருந்து ஷார்ட்ஹேண்ட் எக்ஸாம் வந்து மாடலுக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 28 சென்டரில் வந்து நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது. டிஜிட்டல் முறையில் தான் நமக்கு நடக்க போகுது. இந்த பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துறேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி எக்ஸாம் டைம் இதெல்லாம் நீங்களே ஒன்ஸ் படிங்க. ஸோ நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு சில விஷயங்கள் வந்து இதில் கன்ஃபியூஷனாக இருக்கலாம் எல்லாருக்குமே, ஓகேவா? இப்போ வந்து 28 சென்டர்ஸ் இருக்குது டிஸ்ட்ரிக்டில், நீங்கள் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் ஒரு சென்டர் இருக்குது, இல்லை அப்படின்னு நீங்கள் வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எக்ஸாமுக்கு போகிறதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நான் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்லேயே எக்ஸாம் எழுதிக்கலாமா? இப்போது சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, நீங்கள் போட்டிருக்கிற எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கிற சென்டரை தவிர வேறு ஏதாவது ஒரு சென்டரில் போய்ட்டு நாங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கலாம். ஸோ இது எனக்கு தோணின கொஸ்டின், அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா வச்சுக்கோங்க, அப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி இவங்க எதுவும் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த சென்டரில் வந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சென்டரில் நீங்கள் எக்ஸாம் எழுதணும் அப்படி தோணினாலும், நீங்கள் எங்கே அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அங்கே நீங்கள் போய்ட்டு அட்டன் பண்ணுறது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும்னு தோணுது, ஓகேவா? எப்படி அப்படின்னா, இப்போ நமக்கு அங்கே இருக்கக்கூடிய ரூமும் சரி, அங்கே சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறத தவிர்த்து வேறு ஒரு சென்டரில் எழுத முடியுமா அப்படின்னா, அதை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணலை இல்லையா? ஸோ அவங்க மென்ஷன் பண்ணலை இல்லையா, அதனால் நீங்கள் எங்கே வந்து சென்டர் போட்டிருக்கீங்களோ அதே பிளேஸில் போயிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. 6/8, 7/8, அப்புறமா 14/8. ஸோ தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர் அப்போ வந்து நடக்க போகுது. ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் வந்து 6ஆம் தேதி நடக்க போகுது, அது வந்து 10:00 to 10:30. அதே மாதிரி 11:00 to 11:30 வந்து இன்டர்மீடியட் நடக்க போகுது. அதே வந்து சீனியர் வந்து 7ஆம் தேதி 12:00 to 12:30 நமக்கு வந்து எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ நமக்கு வந்து சீனியர், அதாவது தமிழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14ஆம் தேதி நடக்க போகுது. அப்போ ஜூனியர் வந்து 2:00 to 2:30 நடக்க போகுது. அதே மாதிரி 3:00 to 3:30 சீனியர் நடக்க போகுது. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் பேப்பர் மட்டுமா இருக்கலாம். ஸோ அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல, அவங்க எதுவும் வந்து இதை பற்றின விரிவாக்கமானு வந்து நமக்கு சொல்ல கிடையாது. ஸோ நீங்கள் அப்ளிகேஷனில் வந்து 2 preference கொடுத்துருப்பீங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டாக ஒரு சென்டர் போட்டிருப்பீங்க, 2ஆவது ஒரு சென்டர் போட்டிருப்பீங்க. நீங்கள் பெரும்பாலும் எந்த சென்டரில் ஃபஸ்ட்டாக போட்டிங்களோ அந்த சென்டரில் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் போங்க, அதில் தான் உங்களுக்கு ஆல் டிக்கெட்டே நம்ம கொடுப்பாங்க. அங்கே போகிறதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போகணுமா அந்த மாதிரி சொல்லி எதுவும் வந்து இவங்க மென்ஷன் பண்ணலை. ஒரு வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணீங்க இல்லையா, அதோட காப்பி ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் போட்டு போங்க. மேக்ஸிமம் அதை கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ அதை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காதனால தெளிவாக எதுவும் தெரியல. நீங்கள் முன்னாடி அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு டிராஃப்ட் காப்பி வந்துருக்கும் இல்லையா, ஸோ ஃபைனல் காப்பி இருக்கும் இல்லையா, அந்த ஃபைனல் காப்பியை வந்து ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் வர மாதிரி இருக்கக்கூடிய பேஜை மட்டும் நீங்கள் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. 2 பேஜ் தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேப்பரில் அதையும் மொத்தமாகவே போட்டு போங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேற்கொண்டு எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கமெண்டில் பின் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதையும் இல்லாமல் உங்களுக்கு டவுட்ஸ் வந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ யாராவது நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் ஜூனியர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் ஜூனியரும் இன்டர்மீடியட்டும் இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு எக்ஸாம் நீங்கள் போய்ட்டு கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி சீனியராக இருந்தால் 7ஆம் தேதி கண்டிப்பாக போய்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அது நீங்கள் எந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்களோ அந்த சென்டரில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.